தலை அஜித் ஆன் ஃபயர் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆமாங்க, தலை அஜித் 1,25,00,000 ரூபா வந்து இந்த கொரோனா நிவாரண நிதியாக கொடுத்துருக்காரு. ஸோ நரேந்திர மோடி ஆரம்பித்த பிஎம் கேர்ஸ் அப்படின்ற அக்கௌண்ட்டுக்கு 50,00,000 ரூபா போட்டிருக்காரு. அடுத்து தமிழக முதல்வர் நிவாரண நிதிக்கு 50,00,000 ரூபா போட்டிருக்காரு. சினிமாவை மட்டுமே வாழ்வாதாரமாக நம்பி இருக்கிற அடிப்படை தொழிலாளிகளான லைட் மேன் டிரைவர் அவங்களுக்கெல்லாம் வந்து 25,00,000 ரூபா கொடுத்துருக்காரு. அது எதில் போட்டிருக்காருன்னா பெப்சி அப்படின்ற நிறுவனத்திற்கு வந்து செக்காக கொடுத்துருக்காரு. ஸோ அஜித் அவர்கள் இன்னமும் வந்து பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே வந்து முட்டுக்கட்டை போடுற மாதிரி 1,25,00,000 கொடுத்தது வந்து இன்னைக்கு கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்க அனைவருமே வாயை பொழந்து பார்க்குறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நிலையில் வழக்கம் போல் தலை ஃபேன்ஸ் வந்து இதை எடுத்து விழாவாக சிறப்பித்து கொண்டாடுறாங்க. ஸோ இப்போது தலை காசு கொடுத்தனால அப்படியே பார்வை வந்து யார் பக்கம் திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். எஸ், இப்போது தளபதி பக்கம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய பார்வை திரும்பியிருக்கு. ஸோ எப்போவுமே தமிழக மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனா முன்ன ஓடி வந்து உதவுற மனசு தளபதிக்கு இருக்குது. ஸோ இந்த கொரோனா வைரஸ் குறித்து அவர் இன்னும் எதுவும் வாய் திறக்காமல் இருக்கிறது ஒரு ஆச்சரியம் அளிக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ கூடிய விரைவில் தளபதி அவர்களும் தங்களுடைய பங்கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வெறித்தனமாக காத்திருக்காங்க. ஸோ தலைவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்க ஃபேஸ்புக் ட்விட்டரில். ஸோ வந்தால் சந்தோஷம் தான். ஸோ அஜித் உதவி இருக்க இந்த பணம் குறித்து நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.